ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வெண்புல் விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலியில் பார்த்தீங்கன்னா, யுனானி மருத்துவம் வந்து நம்ம எடுத்து சரியாக வந்து இப்போ 1 மந்த் ஆயிடுச்சு. அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து இங்கே நம்ம மருந்து சாப்பிட்டு 1 மந்த் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இது வரைக்கும் தந்திருக்குது. ஓகேங்களா, இனி தருமா அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கேள்விக்குறி தான். ஏன்னா அந்தளவுக்கு மறுபடியும் இங்கே லேண்டு பிரச்சனை வந்து கொஞ்சம் எலும்பியிருக்குது. நாம் அங்கே இருக்கும் போது 45 நாள் வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தங்க, ப்ளஸ் நல்ல ஒரு சப்போர்ட் அங்கேயும் கொடுத்துச்சா. நாங்கள் மறுபடியும் மழை ஓவராக பெஞ்சி வெயில் கிடைக்காமல் ரிசல்ட் போச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் இங்கே வந்த பின்னாடி குட் ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்குது. ஓகேங்களா, அதேமாரி இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு தான் நம்ம வந்து மாத்திரை இருக்குது. நம்ம வரும்போது 2 மந்த்துக்கு மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை வந்து டிமாண்ட் ஆயிடுச்சு. அதாவது ஃபுல்லாக வந்து அசாமில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மூலிகை வந்து அங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஓகேங்களா, யுனானிங்கிறது ஒரு சித்தா மருந்த தழுவுன ஒரு வைத்திய முறை தான். அது வந்து அசாம்லேருந்து தான் இங்கே வந்து பொருட்கள் வருது. இங்கேருந்து அதாவது யுனானி, ஹைதராபாத் யுனானிலேருந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் மாத்திரை செய்கிறாங்க. அண்ட் அதுக்கான வழிமுறைகளை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுட்டுங்க. இன்னும் ஒரு சில பொருட்கள் கூட நமக்கே தெரியும், அதில் கார்போகரிசி இருக்குது கம்பல்சரி, ப்ளஸ் அதே போல் சல்பர் இருக்குது. ஆனால் மீதி 3 பொருள் தான் அசாம்லேருந்து வருது. அந்த 3 பொருள் என்னான்னு நமக்கு தெரியல. அதேமாரி இது ஒரு இந்தியன் ஆராய்ச்சி ஸ்கின் மருத்துவமனை. இதில் வரக்கூடிய அந்த ரகசியத்தை நம்ம வந்து இந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒரு 2 பொருளை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுங்க, அதை நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேங்க. அதேமாரி சல்பர்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கூகுளில் செக் பண்ணும்போது தான் தெரியுது. அதோடைய விட்டமின்ஸை வேறு லெவல்னு நம்ம சொல்லலாம். அதாவது செடிகள், இந்த செடிகளுக்கு இலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் பச்சையாக இருக்கிறது, அப்படியே டிம்மாகி எல்லோவாக மாறிடும். அதாவது போதிய சத்து இல்லாமல் எல்லோவாக மாறிடும். இப்போ நமக்கு இப்படி டார்க் ஸ்கின், பிளாக் ஸ்கின்னாக இருந்து அப்படியே டிம்மாகி ஒயிட் ஆகுதுல, இதே சேம் ப்ராசஸ் தான் இந்த தலைகளுக்கு, செடியில் உள்ள தலைகளுக்கு. அப்போ இந்த சல்பரை வந்து பொட்டாசியம் ஊரியா உரத்தில் வந்து கலந்து அதை வந்து செலுத்துவாங்க, மண் உரமாக செலுத்துவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஊட்டச்சத்து கிடச்சி அந்த தலை வந்து ரொம்ப டார்க் பச்சையாகும். மேபி இந்த கம்ப்ரேஷன்ஸ் இதோடைய ஸ்கின்னுடைய கட்டமைப்பும் அண்ட் இலையுடைய கட்டமைப்பும் ஒன்றுங்கிறதுனால மேபி இதை வந்து நினைச்சாங்களாங்கிறது என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்குது. காரணம் இதை வந்து இதை பற்றி தகவல் தெரியும் போது எனக்கு கிடைச்ச ஒரு சில தகவல். ஓகேங்களா, இது பொருந்தும்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் டவுட்டாக இருந்தால் சல்பர் பற்றி நீங்கள் தேடுங்க. சல்பர் வந்து நமக்கு இலைகளுக்கு இது மாதிரி டார்க் நிறத்தை கொண்டு வரதுக்காக, எபி பச்சை நிறத்தை கொண்டு வரதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. அதை வந்து மேல் ரீதியாக நம்ம தோலுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது கார்போகரிசியோட அட்டாச் பண்ணி, அது இல்லாமல் இன்னும் ஒரு 3 பொருள், அந்த 3 பொருள் தான் நமக்கு தெரியல. மொத்தம் 5 பொருளுங்கிறது நம்ம வந்து உறுதி பண்ணியிருக்கிறேங்க. ஓகேங்களா, அண்ட் அதேமாரி மேலும் இதை வந்து நம்ம தெரிஞ்சாலும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது நமக்கு சாலை பின்ன சட்ட பிரச்சனையாக எழும்பிடும். இது இந்திய கவர்மெண்டோடைய யுனானி மருத்துவத்துடைய ஆராய்ச்சி ஃபார்முலா. இது இந்தளவுக்கு சொல்கிறதே போதுமானது நான் நினைக்கிறேன். அண்டு இந்த மெடிசன்ஸ் ரெட் பவுடரும் தீரப்போகுது, உள்ளுக்கான மெடிசன்ஸும் 1 மந்த்து தான் வரப்போகுது. அதனால் நம்ம நெக்ஸ்ட் மந்த்து நம்ம 3ஆம் தேதி வந்து அங்கே இருக்கிற மாரி நம்ம வந்து பிளான் போட்டிருக்கிறோங்க. 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னை வந்து போயிடுவேன். அதாவது 1ஆம் தேதி இங்கேருந்து வீட்டிலேருந்து நம்ம வந்து ட்ரெயினில் கிளம்புறாங்க சென்னை. சென்னையில் ஒரு சில நண்பர்கள் வந்து சென்னையில் உள்ள யுனானி மெடிசன்ஸை வந்து அணுகிறதுக்காக வராங்க. ஏன்னா ஹைதராபாத் அவ்வளோ தூரம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னதுனால அங்கே அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு, ப்ளஸ் நாமளும் அங்கேயே மெடிசன்ஸும் நம்ம யுனானி மெடிசன்ஸ் ஹைதராபாத்தும் சேம் தானாங்கிறது தெரிஞ்சதுக்காக நானும் அங்கே ஒரு அட்மிஷன்ஸ் போட்டு மருந்து வாங்கிட்டு, அதன் பிறகு அங்கே சென்னையில் வந்து நண்பர்கள் கூட நம்ம சந்தித்து ஒரு ஈவெண்ட் கன்வெக்ட் பண்ணிட்டு, அதன் பிறகு மாலை நமக்கு 5 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. உங்களை போன டைமும் நம்ம சென்னை போய் தான் அங்கே நண்பர்களை மீட் பண்ணி மறுபடியும் வந்து ஹைதராபாத் போனங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ண மாட்டேங்க. ஏன்னா அந்தளவுக்கு காசு கிடையாது. நான் வந்து அன்ரிசர்வில் தான் வந்து போவேன். அது நின்றுட்டு போனாலும் நமக்கு ஏஜ் இருக்குது, ஓரளவுக்கு நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன். ப்ளஸ் நீங்கள் ஏதாச்சும் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டேட்டில் புக் பண்ணிக்கோங்க. மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுங்கள். நாம் அங்கே போகக்கூடிய யுனானி குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோங்க. அதில் இணைச்சிருக்கோம். ஒரு வேளை மேபி நான் வர முடியலன்னா கூட அவங்க வந்து எல்லாருமே வந்து பிளான் போட்டிருப்பாங்க, டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே அங்கே போவாங்க. போகும்போது அவங்க கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நான் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். ப்ளஸ் நம்ம சேவை தான் முதன்மை, அதன் பிறகு தான் ஃபேமிலி. அப்படி தான் நான் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் ஒரு வேளை நமக்கான ஒரு சூழ்நிலை வந்து மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வர முடியாது. அதனால தான் நம்ம வந்து ஒரு குழுவாக வந்து ஃபார்ம் பண்ணி எத்தனை பேர் போகிறாங்களோ அவங்க கூட காண்டாக்ட் எண்ணை வந்து பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் தேவையான தகவல், இப்போ உங்கள் ஊர்லேருந்து உங்கள் ஊரை தாண்டி வந்துட்டுருக்கிறாருன்னா நீங்கள் அவர் கூட ட்ராவல் ஆகி நீங்கள் வரலாம். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து போகிறேன். நான் வந்து சென்னை ரீச் ஆகி அங்கே நண்பர்களை சந்தித்து யுனானி போயிட்டு அதன் பிறகு மறுபடியும் ஜங்ஷன் வரப்போகிறோங்க. அதாவது சென்னை சென்ட்ரல் வரப்போகிறோங்க. அங்கேருந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு ட்ரெயின் கிளம்புது.
அதுமாதிரி எக்போர்ன்லேருந்தும் கிளம்புது, தாம்பரத்துலேருந்தும் கிளம்புது. மூணு ட்ரெயின் வந்து மாலை நேரத்தில் கிளம்பி மார்னிங் அங்கே போய் ரீச் ஆயிரும் ஓகேங்களா. அதனால் ஒன்றாந்தேதி நான் இங்கேருந்து கிளம்புறேன் நெக்ஸ்ட் மந்த்து, ரெண்டாந்தேதி சென்னை ரீச் ஆயிடுவோம். சென்னை யுனானி மருத்துவத்தை அட்டன் பண்ணிட்டு மாலைக்குள்ளே ஃப்ரீ ஆகிட்டு மறுபடியும் மாலை ட்ரெயின் ஏறி ஹைதராபாத் போகிறேன். இதுதான் என்னுடைய ஷெட்யூல் பிளானு. இதுமாரி வந்து நண்பர்கள் நம்ம கூட நம்ம கிராமத்துலேருந்து நம்ம மாவட்டத்தை அதாவது மாவட்டத்துலேருந்து நம்ம சைடு வரீங்க, இந்த பிளானை வந்து நீங்கள் என்ன கூட ட்ராவல் ஆகணும்னா இப்படி தான் ட்ராவல் ஆகணும், சென்னை டு அண்டு செகந்திராபாத் ஓகேங்களா. சேலம் டு சென்னை செகந்திராபாத். அதுமாதிரி கேரளாவிலேருந்தும் வராங்க நம்ம நண்பர்கள். ஆனால் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக சபரி எக்ஸ்பிரஸில் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் இங்கே வந்து ரீச் ஆயிடுவாங்க, நமக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ரீச் ஆயிடுவாங்க. அதனால் நீங்கள் எப்படி பிளான் போடுறீங்கிறது நீங்கள் ட்ரெயின் நிலையத்துக்கு போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊர்லேருந்து எத்தனை மணிக்கு ட்ரெயின், சென்னைக்கு வந்து வரீங்களா நம்ம கூட, அல்லது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மூணாந்தேதி மார்னிங் அங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் போட்டாலும் நீங்கள் அப்படி வந்து ரீச் ஆயிருங்க, நாங்கள் சென்னையிலேருந்து வந்து ரீச் ஆயிருவோங்க ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் இதுக்குன்னு சென்னைக்கு போக முடியாது. போன டைம் போகும்போது எனக்கு இதை பற்றி தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நம்மளுடைய சென்னை போய் அட்டன் பண்ணிட்டு அதன் பிறகு தான் போயிருவோங்க. ஏன்னா ஒன் டேஸ் நான் சென்னையிலே தான் இருந்தாங்க, நாங்கள் நண்பர்கள் எல்லாமே சென்னையில் தான் இருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, மழை வந்துருச்சு ஓகேங்களா, வெளியே எங்கேயும் சுத்தவும் முடியல. நம்ம ஃபுல் டேஸ் நான் மார்னிங் வந்து 4 மணிக்கு அங்கே போய் சென்னை ரீச் ஆகி மறுபடி மாலை 5 மணிக்கு தான் ட்ரெயின், அது வரைக்கும் சென்னை ரயில் சென்ட்ரல்லே தான் இருந்தாங்க. ஆனால் நண்பர்கள் வந்துட்டாங்க, அவங்க கூட பேசிட்டு மறுபடியும் சாப்பிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுங்க, டைம் ஓடிச்சு. அப்படி ட்ரெயின் ஏறி உட்காந்துங்க, நைட் ஃபுல்லாக ட்ராவலுங்க. காலையில் தான் போய் அங்கே ரீச் ஆச்சு, மறுபடியும் குளிச்சு முடிச்சுட்டு மறுபடி பஸ் ஏறி சாப்பிட்டு மறுபடி போய் ஹைதராபாத் இறங்கி அங்கேருந்து மறுபடி டாக்டருக்கு போய் நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு அட்மிட் ஆகணுங்க ஓகேங்களா. அதேமாரி அட்மிஷன்ஸுங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவ்வளோவா நடக்கலை, என்னன்னு தெரியல, நம்ம நேரடியாக போனால் தான் எனக்கு தெரியும். அதனால் அட்மிஷன்ஸ் ஆகணும்னு அப்படின் கூடிய எண்ணத்தில் வரீங்க, மேபி ப்ரிப்பேராக வாங்க. அட்மிஷன்ஸ் போட்டாலும் போடுவாங்க, அல்லது போடாமல் மருந்து மாத்திரை கொடுத்துட்டு கூட அனுப்பலாம். அதேமாதிரி 2 மாதம் மாத்திரை வந்து இப்போ எனக்கே கூட இந்த மாதம் போனீங்கன்னா கிடைக்காது, ஏன்னா அங்கே வந்து மாத்திரை டிமாண்டு, அதனால் 1 மந்த்துக்கு தான் தராங்க ஓகேங்களா. அதையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் அதேமாரி தங்குறமே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும், எவ்வளோ காஸ்ட் ஆகும், எல்லாமே எட்டு வச்சுட் நம்ம வந்து உங்களுக்கு தகவல் பகிர்ந்துக்கோங்க. அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தோடு தான் வரணும், நம்ம இப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காகலாம் வரக்கூடாது. இந்த மெடிசன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கேட்டுரும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு பெஸ்ட் ரிசல்ட் தருது, ஒரு சிலருக்கு தரத்துக்கு டிலே ஆகுது. அந்த டிலே வரைக்கும் நமக்கு பொறுமை இருக்காது, பொறுமை காக்க முடியும். ப்ளஸ் இதை விடாமச்ச தன்னம்பிக்கையாக செயல்படுத்துவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் தயவு செஞ்சு வாங்க. இந்த புகைப்படத்தை நம்ம அனுப்புனங்கன்னா ஒரு நம்பிக்கைக்காக அனுப்புனங்க, ஒரு நம்பிக்கையான ஒரு மருத்துவம் ப்ளஸ் கவர்மெண்ட் மருத்துவம் ஃப்ரீயாக தராங்க. ஆனால் நம்ம இங்கே இருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுனால கொஞ்சம் காஸ்ட் ஆகுது ஓகேங்களா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக வந்து கவர்மெண்ட்டில் வந்து லோ காஸ்ட் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, நமக்கு லோ காஸ்ட்டில் ப்ளட் செக்கப் யூரின் செக்கப் வந்து பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்த பின்னாடி நம்ம அனுப்பின பீப்புளுக்கு எல்லாத்துக்கும் வெளியே வந்து ப்ளட் செக்கப் பண்ணுற சொல்லிட்டாங்க, அதுலேயும் வந்து அட்மிட் போடல ஓகேங்களா. இப்போ நம்ம போனால் தான் தெரியும் என்ன ஏதுங்கிறது. வெளியே நம்ம போய் ப்ளட் செக்கப் பண்ணுமானு, வெளியே செக்கப் பண்ணால் காசு ஆகும். அதே அங்கே தங்குறமே இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேவையான திங்ஸ் நீங்கள் வாங்கிக்கிற மாரி வரும், அது வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் சரி. ஆனால் அங்கே நம்ம உறுதியளிக்க முடியாது, ஏன்னா டாக்டர்ஸ் மாறிட்டாங்க, டாக்டர்ஸ் ரிட்டையர்ஸ் ஆகிட்டாங்க, நியூ டாக்டர்ஸ் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. அதேமாரி மெடிசன்ஸ் அங்கே ஸ்டாக் இல்லை, அதனால் 1 மந்த்துக்கான மெடிசன்ஸ் தான் கொடுக்குறாங்க சேஃப்டிக்காக. அசாமில் ஃபுல்லாக மழை இருக்கிறதுனால, ஏன்னா அது அசாமிலேருந்து தான் ஏகப்பட்ட மெடிசன்ஸ் வருது யுனானி மருத்துவ முறையில். அங்கே வந்து தோட்டம் இதுமாரி இருக்கும், அங்கே ஆர்கானிக் செஞ்சு அங்கே வந்து பொடியாக்கி அனுப்புகிறாங்க ஓகேங்களா. அதேமாரி தங்கனா கொஞ்சம் பெஸ்ட்டு தாங்க, நம்ம இதை இல்லைன்னு சொல்லிட முடியாது, அதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். காரணம் என்னென்னா நமக்கு நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கத்தை அங்கே கற்று தராங்க உங்களை, உப்பு புளிப்பு காரம் இல்லாமல் நம்ம 40 நாள் சாப்பிட்றங்கள அதே வந்து ஒரு பக்கம் ரிசல்ட் தந்துடும். இன்னொன்று மன அழுத்தம் இல்லாமல் நம்ம நல்லா தூங்குறங்க, வாக்கிங் போகிறோங்க, ஜாலியாக நம்ம கூட நண்பர்கள்ட்ட நம்ம சிரித்து பேசிக்க முடியுது, வெளிநபர்கள் யாரும் கிடையாது, நமக்கு இப்படி நம்மளை உற்று நோக்கிறாங்கிற பயம் இருக்காது. அல்லாத போலவே நாமளும் அந்தமாரி ஜாலியாக வந்து நம்ம உலகமே அது தெரியுது, தனிச்சு விட்டமே தெரியாது, நம்ம உலகமே தெரியுது. அதனால் இது நீங்கள் வந்து 40 நாள் தங்கிறது அல்லது மெடிசன்ஸ் வாங்கிட்டு வர்றது எல்லாமே உங்களுடைய சுய முடிவாக தான் இருக்கும், சுய விருப்பமாக தான் இருக்கணும். நான் ஒரு தகவலை தான் பகிர்ந்துக்கிறேன், அது நம்ம ஃபவுண்டேஷன் சார்பில். எனக்கு இது ஒரு பெஸ்ட் மெடிசன்ஸாக இப்போ தெரியறதுனால நம்மளும் போயிருக்கிறேங்க, பல பேரும் வந்து அட்டன் பண்ணிக்கிறாங்க, அதில் 4 பேருக்கு ரிசல்ட்டு வந்திருக்குது. அவங்களுடைய காண்டாக்ட் எண்ணும் நம்ம சேவை மையத்தில் பதிவு செஞ்சவங்களுக்கு ப்ளஸ் வரக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ரிசல்ட்டை லைவாக கேட்டுட்டு கூட வாங்க. ஆனால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் தான் நான் வரணும்னு சொல்லுவேன். ஏன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு பரப்பி விடுது, பணம் இழக்குது அப்படின்னா நாளைக்கு என் மேலே சலுப்பு தெரியக்கூடாது, இது உங்களுடைய தனிப்பட்ட சுய முடிவில் வரணும். ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நம்ம ப்ரொமோட் பண்ணல, அங்கேருந்து எனக்கு எதுவும் கமிஷன்லாம் வரப்போகிறது கிடையாது, கவர்மெண்ட் ஓகேங்களா. நம்ம கவர்மெண்ட் சார்ந்து தான் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க, உண்ணும் உணவே மருந்து தான் நம்மளுடைய கோட்பாடு, அதை தாண்டி வேறு எதுவுமே நம்ம வந்து உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்க போகிறது கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி செயல்படுறீங்கிறத பாருங்கள், என் மேலே கோவப்படக்கூடாது. அதுமாதிரி கால் பண்ணல எடுக்கலை அது இதுன்னு பல கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்குது, என்னால் முடியல, எனக்கு
நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன். அதேமாரி லேண்ட் பிரச்சனை கொஞ்சம் எலும்புறம் இருக்குது, என்னன்னு தெரியல. முடிஞ்சால் நாளைக்கு நான் வந்து ஃபுல் க்ளீன் சேவ் பண்ணிட்டு என்னுடைய ரிசல்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்டு அதன் பிறகு மறுபடியும் இங்கே நடக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி மாறுது, என் உடல் நிலைமையில எப்படி ஆகுதுங்கிறது தெரியல. ஒருவேளை ஆகினாலும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம், இத்தனை வந்த ரிசல்ட்டு அவருடைய மன ரீதியான பாதிப்புனால தான் இன்றைக்கி இந்தளவுக்கு மறுபடியும் பரவுது அப்படிங்கிறத நான் வந்து மறுபடியும் வீடியோ போடும்போது புரிஞ்சிக்க முடியும். அதனால் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேங்க, மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. தயவு செஞ்சு நல்லா ஹாப்பியாக இருங்க, நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடுங்க. சாப்பிட்டா தான் குணமாக்க முடியும், தவிர்த்தா குணமாக்க முடியும்னு சொல்லி பல உணவுகளை தவிர்த்துக்கிட்டே போயிட்டுருக்குங்க. அது உண்மைதான். அது என்னன்னா, சாப்பிடக்கூடிய உணவுகளை அதிகப்படுத்துங்க, தவிர்க்க வேண்டிய உணவுகளை குறைச்செடுத்துங்க. முக்கியமாக என்ன விடணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை விட்டால் போதும். அது என்னன்னாங்கிறத நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வெண்புலி விற்பனை சேவை மையம் மூலமாக இன்னும் பதிவு செய்யலாம். தயவு செஞ்சு பதிவு செஞ்சுக்கோங்க. பதிவு செஞ்சால் தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன், இல்லைனா ஹெல்ப் பண்ண மாட்டேன். காரணம் என்னென்னா, உங்களை பற்றி எனக்கு கிளியராக தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய டாக்குமெண்ட் நமக்கு இருக்கணும். ஏன்னா இது ஒரு ஃபவுண்டேஷன். மேலும் நம்ம கவர்மெண்ட்டை சார்ந்து ஏகப்பட்ட உதவிகள் கேட்கலாம். எத்தனை பேர் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு எனக்கு வேணும். கணக்கு இல்லாமல் நம்ம பாட்டுக்கு உங்களுக்கு ரிஸ்க் எடுத்தால் நம்ம அங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது, தேவையான ஹெல்ப் பண்ண முடியாது. நம்ம இயற்கை சார்ந்த முறையில் ஹெல்ப் பண்ணுறாங்க. டாக்டர் ரிலேட்டடாக கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் பிபி. நன்றி, வணக்கம்.